இந்த வாரத்தோடு முடிவடைந்தது. அடுத்த வாரம் கர்த்தருடைய சித்தமானால் ஒரு புதிய வேத பாடத்தை ஆரம்பிக்கலாம். இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட காரியத்தை பற்றி சில விஷயங்களை நாம் அறிய விரும்பலாம். இன்றைக்கு நாம் கவனிக்க போகிறதான தலைப்பு நமக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ளதான எல்லா ஜனங்களுக்கும் அதிகமாய் அவசியமான ஒரு காரியம். அது இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. ஆனாலும் அதை நாம் விரும்பக்கூடாது. அது என்னது? நமக்கு எல்லாருக்கும் அவசியமான காரியம். அது இல்லாமல் இருக்க முடியாது, ஆனாலும் அதை விரும்பவும் கூடாது. பணம். லூக்காவின் சுவிசேஷம் 16:10-11 வாசிப்போம். லூக்காவின் சுவிசேஷம் 16:10-11. கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாயிருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாயிருக்கிறான். அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? இந்த வசனத்திலிருந்தும் வேதத்தில் உள்ளதான பணத்தை பற்றியதான வேறு சில வசனங்களிலிருந்தும் சில சத்தியங்களை நாம் கவனிக்க போகிறோம். குறிப்பாக சமயம் இருந்தால் 10 காரியங்களை, பணத்தை பற்றி 10 காரியங்களை நாம் அறிய போகிறோம். முக்கியமான காரியங்கள். இந்த காரியங்கள் ஒருவேளை நாம் பணத்தில் இப்படியெல்லாம் இருக்கிறதா என்று நாம் ஆச்சரியப்படக்கூடியதான காரியங்களா இருக்கலாம். ஆனால் இதை ஒரு தத்துவமாக கேட்டுவிடாதபடிக்கு இது நம்முடைய ஜீவியத்தில் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறினால் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கை பரலோகமாகவே மாறிவிடும். ஆகையால் இந்த வேத பாடத்தை கேட்டது மாத்திரமல்ல, அதை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் அது கொண்டு வர கர்த்தர் நமக்கு எல்லாருக்கும் கிருபை அளிக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பணம் மிகவும் அவசியமான ஒரு காரியம். அது இல்லாமல் யாருக்கும் இருக்க முடியாது, உண்மைதான். ஆனால் பணத்திற்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஸ்தானம் உண்டு. அந்த ஸ்தானம் என்ன ஸ்தானம்? அந்த லூக்காவின் 16 அந்த ஆரம்ப பகுதியில் பணத்தோடு சம்பந்தப்பட்டதான ஒரு உவமையை தான் நாம் வாசிக்கிறோம். அங்க அதனுடைய ஒரு முடிவாக தான் இயேசு இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுகிறார். மறுபடியும் 10 வாசிங்கள். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் பணத்தை பற்றி தான் ஒரு உவமையை பேசின பிறகு இயேசு என்ன சொல்லுகிறார்? கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன். பணத்தை பற்றி பேசி கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் என்று சொல்லுகிறார். ஆகையால் பணத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற ஸ்தானம் என்ன? கொஞ்சம். நமக்கு உயிர். இங்கிலீஷ் பைபிள்ல பாசிங்கன்னா அது கொஞ்சம் இல்லை, இருக்கிறதுலே கொஞ்சம். லீஸ்ட், லெஸ் இல்லை, லீஸ்ட். லீஸ்ட்னா நிறைய காரியம் இருக்கு நமக்கு. இது முக்கியம், இது ரொம்ப முக்கியம், இது அதிகமாக முக்கியம், எல்லாத்தையும் விட முக்கியம். அந்த பட்டியலில் பணம் எங்கே வருது தெரியுமா? அடிமட்டத்தில் கடைசி தான் வருது பணம். அதுதான் லீஸ்ட். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கிறதுலே கீழானது தான் பணம். அவசியம்தான், இல்லாமல் இருக்க முடியாது தான். ஆனால் நம்முடைய பட்டியலில், விருப்ப பட்டியலில் அது கீழே தான் இருக்கணும், அந்த லீஸ்ட். ஆனால் துரதிருஷ்டவசமாக அதுதான் நமக்கு உயிர். அதனால் கொலை நடக்குது, அதனால் பில்லி சூழல் நடக்குது, அதனால் வீட்டில் சண்டை நடக்குது. ஒரு முறை ஒரு அண்ணன் தம்பி இயேசுக்கிட்ட பஞ்சாயத்துக்காக வந்தாங்க. ரெண்டு பேருக்கும் தகராறு சொத்து பிரிக்கிற விஷயத்தில். அப்போது இயேசு கூப்பிட்டு, இயேசு இடத்துல ஒருத்தர் வந்து, ஐயா என் சகோதரங்கிட்ட பாகம் கரெக்டாக பிரித்து கொடுக்க சொல்லுங்க ஐயா அப்படின்னு. அப்படியா? அப்போ இயேசு என்ன பண்ணியிருக்கணும்? நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும்? என்ன பண்ணியிருக்கணும்? ஏங்க சண்டை போடுறீங்க? கரெக்டாக பிரித்து கொடுங்க, இதுன்னா ஒரு நிமிஷம் வேலை, இதுக்கு போய் நீங்கள் சண்டை போடலாமா அப்படின்னு சொல்லலை.
இயேசு அநியாயமா பேசுறார். இந்த ஆள் யார் அநியாயத்தை சகித்து என் அண்ணன் என்னை ஏமாத்த பாக்குறாரு, சொத்து கரெக்டா பிரிக்காம அவனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு அடி சேர்த்து பிரிக்க பாக்குறாரு, இல்லைன்னா பிரிக்காம சண்டை போட வராரு, இப்படின்னு ஆண்டவர்கிட்ட அவர் பேச வரும்போது இயேசு என்ன சொல்லியிருக்கணும்? நியாயம் பேசியிருக்கணும். ஆனா இயேசு நியாயத்துக்காக வந்த அந்த மனுஷனை திட்டி அனுப்புறாரு. லூக்கா 12:13 வாசிங்க. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாக பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். பாகம் பிரித்து, ஏதோ பிரச்சனை அண்ணன் தம்பிக்கு பிரச்சனை, சகோதரனுக்கு கொஞ்சம் சொல்லுங்க, பாகம் பிரிச்சு கரெக்டா கொடுக்க சொல்லி அப்படின்னு. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னா? ஏப்பா பாகம் பிரிச்சு கொடுப்பா, இப்படித்தானே எல்லாரும் சொல்லுவாங்க. ஒரு உண்மையான ஒரு தலைவனா இருந்தா, உண்மையாக ஒரு ஞானியா இருந்தா, இந்த உலகத்துல யாரா இருந்தாலும் அப்படித்தானே சொல்லுவாங்க. இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்றார். வைத்தவன் யார்? என்ன இந்த டாபிக் எல்லாம் என்னைய கூப்பிடுறீங்க? அப்ப உங்களை கூப்பிடாம யார கூப்பிடுவாங்க? நாங்கள் தானே உங்க சீஷர்கள் அப்படிதான் சொல்லுவோம். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்ற அடுத்து? அப்ப நீ சீஷனா? அப்ப நான் சொல்றத கேளு. அடுத்த வசனம், பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்க. பாத்தீங்களா, அந்த ஆள் பாகம் பிரிக்க வந்ததே உங்ககிட்ட வந்ததே தப்பா போச்சாண்டு, பொருளாசை பத்தி ஜாக்கிரதையா இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அப்ப ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த சகோதரன் வந்து தன்னுடைய சகோதரன் மேல கம்ப்ளைண்ட் சொல்றார். பாகம் பிரிக்க சொல்லுங்க ஆண்டவரே, ஒரு வாரத்துல ஆண்டவர் மேட்டர் முடிச்சிருக்கலாம், சரி பிரிச்சு கொடு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அது சொல்லல, இந்த ஆள போய் ஆண்டவர் சொல்றாரு, பொருளாசை பத்தி ரொம்ப ஜாக்கிரதா இருந்துக்கோ, நீ வந்து வைக்கிற ஆஸ்திரி வச்சுதான் உயிர் தங்கி இருக்குன்னு சொல்லிட்டு நீ யோசிக்காத, இது உன்னுடைய உயிர் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு அர்த்தம் என்ன? உன் சகோதரன் எக்ஸ்ட்ரா ஒரு அடி கேட்டா, ரெண்டு அடி கேட்டா, இல்ல முழு பாகத்தை கேட்டா கொடுத்துரு, இது உயிர் கிடையாது. அப்படி அந்நியாயமா இப்ப இன்னைக்கு அந்த உபதேசத்தை நம்மளால ஜீரணிக்க முடியும்னா கொடுத்துரா. எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்க தாத்தா பாட்டி எல்லாம் சம்பாதிச்ச சொத்தை அப்படி கொடுத்துருணுமா? இது நல்ல போதுகிறா இயேசு. இன்னைக்கு இந்த பூமி, இந்த மண்ணுன்னு சொல்றது அவ்வளோ பெரிய ஒரு விஷயமா மாறிடுச்சு. அது கொடுத்துருன்னு இயேசு சொன்னார்னா அந்த இயேசு வேற ஆவி பிடிச்சவர், அது நல்ல இயேசு கிடையாது. ஆனா அப்படியும் நஷ்டம் அடைஞ்சு நஷ்டத்தை அனுபவிக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள். எபிரியர் 10:34 வாசிப்போம். எபிரியர் 10:34, நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததுமன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும், பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டு என்று அறிந்து, நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டு என்று அறிந்து, உங்கள் ஆஸ்திகளையும் உங்களுடைய ஆஸ்திகளை சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். அப்படியா? எனக்கு இருக்கிற ஒரு சொத்து அதுதான், அது வேணுமா? சரி எடுத்துக்கோ. எனக்கு பரலோகத்துல நிலை உள்ளதுமான ஒரு ஆஸ்தி உண்டு, பொக்கிஷம் உண்டு அப்படி என்று சொல்லி நஷ்டம் அடைந்த, இந்த பூமியில் நஷ்டம் அடைந்த ஆட்கள் இருக்கிறார்கள். இந்த வெளிப்பாடு நமக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நடைமுறை வாழ்க்கையில பேசிடலாம், பிரசங்கம் பண்ணலாம், ஆனா அடுத்த ஆள் நம்ம ஆஸ்தி எடுத்துட்டு போகும்போது தான் தெரியும். அப்ப என்ன அர்த்தம்னா, நம்ம பேச நம்ம அடுத்த முறை அடுத்த ஆளை பார்க்கும்போது வாங்கம்மா எடுத்துட்டு போம் எடுத்துட்டு போம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால சண்டை போடவும் கூடாது. ரொம்ப யாராவது ரொம்ப விரும்புறாங்களா, சண்டை போடுறதை விட கோர்ட்டு போகிறத விட ஆஸ்தியை கொடுத்துருங்க, எனக்கு வேணாம் நீ வச்சுக்கோ, நான் இருக்க போறது கொஞ்ச நாள். ஆனா அப்படி கொடுக்கறதுல ஒரு ரகசியம் பின்னாடி உண்டு பிரியமானவர்களே. ஆகையால் நமக்கு பணத்திற்கும் சொத்துக்கும் இதற்கும் கொடுக்க வேண்டிய ஸ்தானம் மிகவும் கொஞ்சம், எல்லா லிஸ்ட்ல அது கடைசியா வரணும், கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவர். ஆகையால் அந்த ஸ்தானத்திற்கு நாம் அந்த ஸ்தானத்தை கொடுக்க வேண்டியது முதலாவது காரியம். ரெண்டாவது, அதே வசனத்தை லூக்கா 16:10 மறுபடியும் வாசிப்போம். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன், கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன், அது கொஞ்சமா இருந்தாலும் அந்த பணம் இருக்கிறதுலே சிறிய ஒரு காரியமாக தான் வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு ஆலோசனையா சொன்னாலும், அந்த சிறிதான, அந்த கொஞ்சமான, அந்த மட்டமான அந்த பண காரியத்திலும் நாம் உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும். அதான் வேதம் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது. இந்த ரெண்டாவது காரியம். முதலாவது நாம் அறிய வேண்டியது பணம் கொஞ்சம் மட்டமானது சிறிதானது. ரெண்டாவது, அந்த கொஞ்சத்திலும் அந்த சிறிதான காரியத்திலும் நாம் உண்மையா இருக்க வேண்டும். அப்படி என்றால் நாம் வாங்குவதில்,
செலவிடுவதில் நாம் கர்த்தருக்கு உண்மையாக இருக்க வேண்டும். லஞ்சம் கொடுப்பது, கருப்பு பணம் வைப்பது, இப்படிப்பட்டதான காரியங்களில், உண்மையற்ற காரியங்களில் நாம் ஈடுபடக்கூடாது. உலகம் முழுவதும் இப்பொழுது யாராவது வெளியில் உலக பிரகாரமான ஜனங்களை கேட்டீங்கன்னா, லஞ்சம் கொடுக்காம வாங்காமல் இன்றைக்கி உலகத்தில் இருக்க முடியாதுங்க, நீங்கள் என்னங்க பேசுகிறீங்க அப்படின் தான் சொல்லுவாங்க. ஒரு லஞ்சம் கொடுக்காமல் இருக்க முடியுமா? அப்போது சில நேரத்தில் ஆஃபீஸுக்கு போகும்போது நம்ம ஃபைலை மூவ் பண்ண மாட்டாங்க. கொடுத்துருப்போம், ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் கொடுத்துருப்போம், அங்கே இருக்கிற கிளார்க்கோ ஆஃபீஸரோ யாரோ பியூனோ யாராவது பணம் எதிர்பார்ப்பாங்க. சட்டப்பூர்வமாய் செய்ய வேண்டிய காரியத்திற்கு அவங்க பாக்கெட்டுக்கு பணம் கொடுக்கறது தப்பு கிடையாது. செய்ய வேண்டியது சட்டப்பூர்வமான காரியம்தான், ஆனால் அவங்களுக்கு பணம் வேணும், அது கொடுக்கறது தப்பு கிடையாது. ஆனால் ஒரு தப்பை பண்ணுறதுக்காக பணம் கொடுத்து ஒரு தவறை செய்ய வைக்கிறது, அதுதான் லஞ்சம். ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்குறது அது வந்து ஒரு லஞ்சம் கேட்டகரியில் கொண்டு வர முடியாது. அவங்களுக்கு எதோ உதவி பண்ணுறோம், அவங்கள தவறு செய்ய வைக்கலை. இருக்க வேண்டிய காரியத்தை பணத்துக்கு எதிர்பார்க்குறாரு, செய்யாமல் இருக்கிறாரு, அதில் தப்பு இல்லை. இது என்னுடைய அபிப்பிராயம். ஆனால் ஒரு ஃபைல் அதில் ஒரு தப்பு இருக்குது, அதை திருத்தி எழுதணும், அதை மாற்றி எழுதணும், அமௌண்ட்டு மாற்றணும், திருட்டுத்தனம் பண்ணணும். இது ஒரு ஆஃபீஸர் வச்சு செஞ்சு இந்தாங்க ஒரு 10,000 தரேங்க, என் அமௌண்ட்டு மாற்றிக்கிங்க, இது செஞ்சு, இது தப்பு, இது லஞ்சம். அப்படிப்பட்டதான காரியங்களில் ஈடுபடக்கூடாது. நான் விசுவாசியாக இருக்கும்போது என் தகப்பனார் இறந்து போனபடியால் சில பில்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண முடியல. என்னுடைய தகப்பனார் டேக்ஸ் எல்லாம் கரெக்டாக கட்டுவார், ஆனால் சில பில் எல்லாம் இல்லாததுனால அவர் ஒரு வருஷத்தினுடைய அந்த அக்கவுண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணாமலே மறித்து விட்டார். க்ளோஸ் பண்ணாமல் மறித்து விட்டதுனால சேல்ஸ் டேக்ஸுடைய விவரங்கள் எல்லாம் நீங்கள் கொடுங்க, இல்லைன்னா 18,000 ரூபாய் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்லேருந்து நோட்டீஸ் வந்தது. ACTOலேருந்து நோட்டீஸ் வந்தது 18,000 ரூபாய். அப்போது நாங்கள்லாம் அப்போ இறந்துட்டார், தாயாரும் நானும் எல்லாம் போனோம் ஆஃபீஸ்க்கு, ஏசிடி ஆஃபீஸ். அங்கே அவங்க சொன்னாங்க 18,000 ரூபாயெல்லாம் கட்ட வேண்டாம், ஒரு 2,000 ரூபாய் நீங்கள் எங்கள் கையில் கொடுத்தா போதும், நாங்கள் எல்லாத்தையும் நாங்களே க்ளோஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு. அப்போ நாங்கள் அவங்ககிட்ட சொன்னோம், இல்லை நாங்கள் 18,000 ரூபாயும் கட்டுறோம், அந்த 2,000 ரூபாய் கட்டுறது தப்பு தானே, நாங்கள் 18,000 ரூபாவுக்கு எங்கள் தகப்பனார் வந்து அத்தனை சேல்ஸ் டேக்ஸ் கட்டியிருப்பார் என்று முழு நிச்சயம் இருக்குது, பில்லு எங்கே போச்சது எங்களுக்கு தெரியல, அதனால் காட்ட முடியல. அப்படி நாங்கள் 18,000 கட்டினோன்னா நாங்கள் 18,000 ரூபாவே கட்டுறோம், நீங்கள் அதை கேட்டதான கரெக்டான விவரங்களை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வீட்டுக்கு போனோம். அதுலேருந்து வரவே இல்லை, அது நோட்டீஸே வரல. அப்போது இது போல் நாம் ராயனுக்குரியதே ராயனுக்கு கொடுக்க வேண்டும். பைபிள் அப்படி தானே வசனம் சொல்லுது, அந்த வசனம் வாசிங்க, ராயனுக்குரியது ராயனு கொடுங்கள். மத்தேயு 22:21. ராயனுடையது ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையது ராயனுக்கும் தேவனுடையது தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். ராயனுடையது ராயனுக்கு செலுத்த வேண்டும். நம்ம இப்படி சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. இந்த ராயனுக்கு கொடுக்கறதுனா ராயன் வந்து டூப்ளிகேட் ஆளு, அவன் வந்து எல்லாத்தையும் எடுத்து பாக்கெட்டில் போட்டுருவாரு, நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் அவன் பாக்கெட்டில் போட்டு அவன் வந்து இந்த லேட்டஸ்ட்டு எண்டவர் காரு அப்புறம் பெரிய சூமோ கார் இதெல்லாம் வாங்கிட்டு அவர் சுற்றிட்டு இருப்பார், இதுக்கு நான் ஏன் காசை கொடுக்கணுமா அப்படின்னு நம்ம நியாயம் பேசக்கூடாது. ஆண்டவர் சொல்கிற கட்டளை, ராயனுக்குரியதை ராயனை கொடு, கவர்மெண்ட்டுக்குரியதை கவர்மெண்ட்டுக்கு கொடு. அதுக்கு மேலே அவங்க என்ன பண்ணுறாங்களோ அது அவங்க இஷ்டம், அவங்களுக்கும் கர்த்தருக்கும் சொந்தமானது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன் இல்லையா, 1 கோடி சொத்தை ஃபைத்தமுக்கு கொடுத்து தான் வந்தோம்னு சொல்லி. அந்த 1 கோடி சொத்து கொடுக்கும்போது அதற்கு கவர்மெண்ட்டுக்கு அந்த பண அமௌண்ட்டு காட்ட வேண்டி வந்தால் டேக்ஸ் மட்டும் 20 லட்சம், வரி மட்டும். அப்போது சில ஊழியக்காரரே ஆலோசனை கொடுத்தாங்க, என்னென்னா இப்போ நம்மலாம் ஊழியத்துக்கு, நீங்கள் ஊழியத்துக்கு வரப்போகிறீங்க, அந்த 20 லட்சம் நீங்கள் வந்து மறைச்சிட்டிங்கன்னா, ஃபுல் அமௌண்ட்டை காட்டாமல் இருந்தீங்கன்னா அந்த 20 லட்சம் ஊழியத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும். இல்லை இந்த 20 லட்சம் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் கொடுத்துட்டு கவர்மெண்ட் அதை எங்கே போட போகுது, வீணாக செலவிட போகுது,
அப்படின்னு தான் சொன்னாங்க. இந்த ஆலோசனை பற்றி நீங்க என்ன யோசிக்கிறீங்க? கவர்மெண்ட் கிட்ட முழு அமௌண்ட் காட்டினா 20 லட்சம் கவர்மெண்ட் கொடுக்கணும் டாக்ஸ். காட்டாவிட்டால் 20 லட்சம் ஊழியத்துக்கு பிரயோஜனமா இருக்கும். என்ன செய்யலாம்? கவர்மெண்ட் காட்டணுமா வேண்டாமா? கரெக்டா சொல்றீங்க. ஊழியத்துக்கு பிரயோஜனம் கருப்பு பணம் எடுத்துட்டு கவர்மெண்ட் மறைச்சிட்டு வேதத்தை மீறி ஊழியத்துக்கு செலவிடுக்கிறது அத்தனை பணம் அது 20 லட்சமா இருந்தாட்டும் அது பேரு அக்கிரமம். ஆண்டருக்கு இது 20 லட்சம் அக்கிரமம் வேண்டாம். அதனால நாங்க 20 லட்சம் கவர்மெண்ட் கொடுத்து தான் வந்தோம். ஊழியக்கார ஆலோசனை சொன்னா கூட கர்த்தருக்கு முன்னாடி நம்ம அக்கௌண்ட் கிளியரா இருக்கணும். அங்க சிங்காசனத்தில் நிற்கும் போது இங்க ஊழியன்னு சொல்லிட்டு இங்க வந்து கோணலாம் நம்ம போயிடக்கூடாது. அதனால கொஞ்சத்தில் உண்மையா இருக்க நாம் பழக வேண்டும். 20 லட்சம் சொல்றது பெரிய அமௌண்ட், அது பேரு கொஞ்சம், அது சிறியது. இதுல போய் நம்ம ஏன் விளையாடிட்டு இருக்கணும்? அதனால நமக்குள்ளதை அந்த கொஞ்சத்தில் அதை கொஞ்சமாக காண, அந்த கொஞ்சத்தில் உண்மையா இருக்க கர்த்தர் நமக்கு எல்லாருக்கும் கிருபை தர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரா 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 ஓரப சபக துரபாய பனமங்கதுரே ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. Thank you Lord, we praise you. நாம் அறிய வேண்டியதான மூன்றாவது காரியம், பணத்தை விட முக்கியமான ஒரு காரியம் இந்த வசனத்தில் உண்டு. லூக்கா 16:11 வசனத்தை வாசிப்போம். அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையா இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? மெய்யான பொருளை யார் ஒப்புவிப்பார்கள்? அப்போ இந்த பணத்திற்கு பேர் அந்நியாயமான உலக பொருள், தற்காலிகமான பொருள், மட்டமான பொருள், கொஞ்சமான பொருள், கீழ்த்தரமான பொருள். அதுலேயே நீங்கள் உண்மையா இல்லாவிட்டால் உண்மையான பொருளை யார் கொடுப்பார்? பை இங்கிலீஷ்ல ட்ரூ ரிச்சஸ், உண்மையான ஐஸ்வர்யத்தை யார் கொடுப்பார்? அப்போ இது இந்த பணம் சொல்றது அது பேர் பொய் ஐஸ்வர்யம், தற்காலிகமான ஐஸ்வர்யம், மாயான ஐஸ்வர்யம், இந்த பூமிக்கு தான் அது. ஆனால் உண்மையான ஐஸ்வர்யம் என்று வேதத்தில் உண்டு. அந்த உண்மையான ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு யார் கொடுப்பார்? இந்த பணத்தையே, இந்த கொஞ்சமா இருக்க இந்த பணத்திலே உங்களுக்கு உண்மையா இருக்க தெரியல. நீங்க அங்க வரும்போது நான் வந்து உண்மையான ஐஸ்வர்யத்தை அங்கேயும் நீங்க அதை கருப்பு ஐஸ்வர்யமா மாத்திடுவீங்க. அதான் ஆண்டவர் சொல்றார். அப்போ உண்மையான ஐஸ்வர்யம் இந்த பூமியில ஆண்டவர் ஆத்துமாக்களை சம்பாதிக்க சில கிருபைகளை, வரங்களை, பொறுப்புகளை ஆண்டவர் தருவார், தர விரும்ப. இந்த பூமியில் தானே உண்மையான பூமியிலேயே பெரிய வியாபாரம் என்ன தெரியுமா? ஆத்மாவோடு சம்பந்தப்பட்டதான காரியம், ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துகிறதான வியாபாரம். ஒரு ஆத்மா முழு பூமியிலும், பூமியை பார்க்கலும் விலையேறப்பட்டது ஒரு ஆத்மா. அதனால இந்த பூமியில் இருக்கிற அத்தனை சொத்தை வித்தாலும் அந்த விற்றதான அந்த பணத்தை ஒரு தராசில் வைத்து ஒரு மனுஷன், ஒரு பிச்சைக்காரனுடைய ஆத்மாவை எடுத்து தராசனுடைய அடுத்த பானையில் வைத்தால் அந்த ஆத்மாவில் இருக்கிறது, அந்த அந்த ஆத்மா இருக்கிற அந்த பானை தான் கீழே போகும், அந்த எடை தான் ஜாஸ்தி. இதுதான் உண்மை. ஆகையால் இதே நாம் உணர்ந்தால் அந்த ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்துவதில் முக்கியத்துவம் கொடுத்து பணம் போனாலும் பரவாயில்லை, ஆண்டவரே ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தக்கூடியதான அந்த உண்மையான ஐஸ்வர்யத்தை நீர் எனக்கு தாரும் என்று அப்படிதான் கேட்போம். ஆகையால் இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு பிரியமானங்களே. உண்மையா சொத்து போனா பரவாயில்ல, எனக்கு ஆத்மாக்களை சம்பாதிக்கிறதா எனக்கு கிருபை தாரும் நம்ம சொல்ல முடியுமா? அப்படி ஜெபிக்க முடியுமா? ஜெபிக்க வருமா? அது எப்படி? ஆண்டவர் என்னுடைய பிள்ளைகளுக்கு கொஞ்சம், பேர பிள்ளைகளுக்கு கொஞ்சம், ஒரு 50 சென்ட், ஒரு 50 சென்ட், அதுக்கப்புறம் மிச்சம் மீதி ஏதாவது இருந்துட்டா அது வந்து நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆத்மாக்கள் எல்லாம் பார்க்கலாம். ஆண்டவர் ஆண்டவர் நமக்குள்ளதை, இருக்கிற கொஞ்சத்தை நம்ம பறித்து நம்மை சாக வைத்து ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த என்று தள்ளுகிறதான கொடுமைக்காரன் அல்ல நம்முடைய தேவன். நம்முடைய அன்றாட தேவைகளை நன்றாக அறிந்து நமக்கு தேவையானதை கொடுக்க அவர் உண்மையுள்ள தகப்பனாக இருக்கிறார். ஆனால் எது முக்கியம் எது முக்கியம் அல்ல என்று நாம் நன்றாய் ஃபஸ்ட்டு முதலாவது அறிந்திருக்க வேண்டும். எது தற்காலிகமானது, எது நிரந்தரமானது, எது உண்மையான ஐஸ்வர்யம், அதை நாம் அறிந்து அதை நாட வேண்டும், அதை தேட வேண்டும். ஆகையால் இந்த பூமியிலும் பரலோகத்திலும் உண்மையான பொருள், உண்மையான ஐஸ்வர்யம், நிலைவரமான பொருள் என்று ஒன்று உண்டு. அதை நாம் நாட வேண்டும், அதை நாம் விரும்ப வேண்டும். இதுதான் மூன்றாவது காரியம்.
நாலாவது விஷயம் அதே 12 வசனத்தை வாசிப்போம் மறுபடியும் சாரி 12 வசனம் வாசிப்போம் லூக்கா 16:12 வீரருடைய காரியத்தில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார். இந்த வசனத்தை வாசிக்கும் போது இங்கே நாம் ஒரு உண்மையை அறிய வேண்டும். இங்கிலீஷ்ல ஹூ ஷால் கிவ் யூ தட் விச் இஸ் யுவர் ஓன், உனக்கு சொந்தமானதை வேறொருவன் எப்படி கொடுப்பான், அப்படிதான் இருக்கு. அப்ப அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நமக்கு வர வேண்டிய பணம் இன்னொருத்தர் கையில் இருக்கு. ஆண்டவர் நமக்கு நம்ம கையில நம்ம அக்கௌண்ட்டுக்கு வர வேண்டிய பணத்தை ஆண்டவர் வேற ஒருத்தர் கையில இப்போ வச்சிருக்கிறார். அது யாருடைய அக்கௌண்ட், அது அறிஞ்ச ஆளா இருக்கலாம், சொந்தக்காரா இருக்கலாம், அறியப்படாத இன்னொரு தேசத்துல இருக்கிற இன்னொரு கையில இருக்கலாம், ஆனா அது அவங்க கையில பத்திரமா இருக்கு. அது மாத்திரமல்ல, அதற்கு முன்பாக ஒரு விஷயம் மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்பு. வேற ஒருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களா இராவிட்டால் அப்படின்னு என்ன அர்த்தம், இன்னொருத்தருடைய பணம் உங்க கையில இருக்கு, இது நாம் அறியணும். ஆண்டவர் பணத்தை எப்படி பிரித்திருக்கிறார், நம்ம எப்படி பிரித்திருப்போம், இது என் பணம், நான் சம்பாதிச்ச பணம், என் பேர்ல இருக்கு, என் அக்கௌண்ட்ல இருக்கு, அது மனைவியும் தொடக்கூடாது, பிள்ளைகளும் தொடக்கூடாது, யாரும் தொட, என் பணம் அது, அப்படிதான் நம்ம சொல்றோம். ஆண்டவர் சொல்றாரு, அது ஏன் பணம்னு சொல்றோமே, அந்த பணத்துல இன்னொருவனுடையது இருக்குதான், இன்னொருத்தருடைய பணம் அங்க மறைஞ்சிருக்கு, அது ஏற்ற நேரத்துல கொடுக்கும்படியாக, அந்த கொடுக்கிற மனப்பான்மை இருக்கிறதா இல்லையா என்று அறியும்படியாக அவர்களுடைய பணத்தை ஆண்டவர் அட்வான்ஸா முன்னாடியே நம்ம அக்கௌண்ட்ல வச்சிருக்கிறார். அது யாரு, அது யாருக்கிட்ட கொடுக்கணும், அது எப்போ கொடுக்கணும் நம்ம கண்டுபிடிக்கணும். இது எப்படின்னு சொன்னா, நான் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட எங்க மாமனார்கிட்ட கடன் வாங்கினேன். அந்த கடன் வாங்கின அந்த காரியத்தை சொல்லலது, இந்த கடன் வாங்கின அந்த விஷயம் இல்லை, நம்முடைய சொந்த சம்பாத்தியத்துல சம்பாதித்ததான அந்த பணத்துல கர்த்தர் மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக மறைமுகமா வைத்திருக்கிறார். ஏற்ற நேரத்தில் ஜெபித்தால் கர்த்தர் வெளிப்பாடை தருவார், இன்னாருக்கு கொடு. பைபிள்ல இயேசு பூமியில் இருந்த நாட்களில், நல்லா கவனிங்க, இயேசு பூமியில் இருந்த நாட்களில் அவர் ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த வார்த்தை 4 சுவிசேஷத்தில் இல்லை, ஆனா பைபிள்ல இருக்கு. அது என்ன வார்த்தை? ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது அவர் ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த வார்த்தை 4 சுவிசேஷத்துல இல்லை, ஆனா பைபிள்ல வேற எங்கேயோ இருக்கு. அது என்ன வார்த்தை? அது யாருக்குமே தெரியாதா? ரெஃபரன்ஸ் ஆகுது சொல்லுங்க. கேட்ட கேள்வி புரிஞ்சுதா? இயேசு பூமியில இருக்கும்போது அநேக வார்த்தைகளை பேசினார் தானே, அநேக காரியங்களை பேசியிருக்கார், 4 சுவிசேஷங்கள்ல தான் இருக்கு. ஆனா இயேசு பூமியில இருக்கும்போது பேசின ஒரு வார்த்தை 4 சுவிசேஷத்துல இல்லை, ஆனா வேற எங்கேயோ இருக்கு. அது என்னது? உதாரணமா, நான் மரித்தேன் ஆனால் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். அந்த வசனம் இயேசு பேசின வார்த்தை தான், ஆனா சுவிசேஷத்துல இல்ல. ஆனா அந்த வார்த்தை இயேசு பூமியில இருக்கும்போது பேசல, அவர் யோவான் பத்தமோ தீவில் இருக்கும்போது பேசின வார்த்தை, அப்படி உள்ள வார்த்தை இல்ல. இயேசு பூமியில இருக்கும்போது பேசின ஒரு வார்த்தை, ஆனால் 4 சுவிசேஷத்துல இல்ல, வேற எங்கேயும் இருக்கு. யாருக்காவது தெரியுமா? அப்போஸ்தலர் 20:35 இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதை பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலையும் உங்களுக்கு கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகள் அப்படின்னு இருக்கு. அவர் ஏற்கனவே சொன்ன வார்த்தைகள் என்னது? என்னது? வாங்குவதை பார்க்கலும் கொடுப்பதை பாக்கியம். அப்போ நமக்கு வாங்க தெரியும், வாங்கினா சாட்சி சொல்ல தெரியும், கொடுக்க தெரியாது இல்லையா? ஆனா வாங்குவதை பார்க்கலும் கொடுப்பது ஒரு பாக்கியம். அந்த பாக்கியம் நமக்கு இருக்கணும். அந்த பாக்கியம் நமக்கு உண்டாக மற்றவர்களுக்குரியதை கர்த்தர் நம்ம அக்கௌண்ட்ல வச்சிருக்கிறார். அப்ப நமக்கு இந்த ஒரு 10 வருஷம் பொறுத்து ஒரு இந்த இடத்துல ஒரு லேண்ட் வாங்கினா நல்லா இருக்கும், அதுக்கு தான் ஒரு 50 லட்சம் நான் சேர்த்து வச்சிருக்கிறேன் அப்படின்னா நம்ம ஒரு பிளான் போடுறோம் இல்லையா? அந்த பிளான் வந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, அப்படிலாம் நீ யோசிக்காத, நான் உனக்கு எதற்காக அந்த பணத்தை கொடுத்தேன் என்று என்னிடத்தில் கேள்,
அப்பொழுது அதை யாரிடத்தில் கொடுக்க வேண்டும் என்று நான் சொல்லுவேன். அப்போ நம்ம பிளான் போடக்கூடாது, என் பணம் என் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் போடக்கூடாது. ஜெபிக்கணும், ஆண்டவரே எல்லாம் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட பணம் ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே, யார்கிட்ட கொடுக்கணும், இதை நான் எப்படி செலவு பண்ணணும், உம்முடைய சித்தம் என்ன, நீர் சொல்லித்தாரும், இப்படி நம்ம சொல்லி பழகணும். யோவான் 6:60. அவருடைய சீசரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். அப்படித்தானே இருக்கு இப்போ, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள். ஆனா இப்படிதான் இருக்கணும். ஆகையால் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஏதோ ஒரு தொகை, அவங்க நமக்கு ஏதோ உபகாரம் செஞ்சாங்க, நமக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணாங்க, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கடன் கொடுத்தாங்க, அதனால நம்ம திருப்பி கொடுக்கணும், அப்படி இல்லை. அது அவங்க ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டாங்க நமக்காக, ஆனா கர்த்தர் அவங்களுக்கு கொடுக்கும்படியாக நம்முடைய அக்கௌண்ட்ல பணத்தை மறைத்து வைத்திருக்கிறார். அதை நம்ம ஜெபித்து வெளிப்பாடு பெறணும், கர்த்தர் காட்டுவார். அது ரட்சிக்கப்படாத ஒரு ஆளா இருக்கலாம், கூட நம்ம கூட இருக்கிற விசுவாசியா இருக்கலாம், அது குறிப்பிட்ட ஒரு ஊழியத்திற்கான ஒரு அமௌண்டா இருக்கலாம், அது யாராவது இருக்கலாம், நம்ம ஜெபிச்சு கண்டுபிடிக்கணும், கர்த்தர் அதை காட்டுவார். அதுதான் முதலாவது காரியம். அது 4வது விஷயம். 5வது விஷயம், நமக்கு வரிய வேண்டிய பணம், எப்படி மற்றவர்களுக்குரிய பணம் நம்மிடத்தில் இருக்கிறதோ, நமக்குரிய பணம், நமக்கு வர வேண்டிய பணம் மற்றவர்களிடத்தில் யார்கிட்டயோ ஆண்டவர் மறைத்து பூட்டி வச்சிருக்கிறார், அது இப்ப தரமாட்டார் அவர். நம்ம ஒழுங்கு லைஃப், நமக்கு மற்றவர்களுக்குரியதை நம்ம கொடுத்தா, பணத்தின் மேல் ஆசை வைக்காமல் இருந்தா, அந்த பெரிய பணம், உயிரா இருக்கிற பணம், எல்லா பில்லு சூரியம் பண்ணலாம், கொலையும் பண்ணலாம், இது எனக்கு தான் உயிர், நான் இல்லாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்ற அந்த பணத்தை லிஸ்ட்ல கீழே 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 கொண்டு வந்து லிஸ்ட்ல கடைசியில தான் இருக்கணும் பணம் அப்படின்னு கொண்டு வந்து இருதயத்துல அது பதிக்கப்பட்டா அந்த பூட்டை திறப்பார். அடுத்த அக்கௌண்ட்ல இருக்கிற பணம் இப்போ அது நம்ம அக்கௌண்ட்ல வரும், கடன் எல்லாம் தீரும். கடன் எல்லாம் தீர்றது மாத்திரமல்ல, அதை வீண் செலவு பண்ண மாட்டோம். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு ஃபெய்தோம்ல ஒரு சிஸ்டருக்கு அழுது வந்தாங்க, ஃபெய்தோமுக்கு எனக்கு பிரச்சனை இருக்கு, எனக்கு தெரியும் நாங்கள் தான் கோயிலுக்கு கொடுக்கணும், எங்களால் முடியல, கஷ்டப்படுறோம், தயவுசெய்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு அழுதாங்க, ரெண்டு பெண் பிள்ளைங்க. சரி கொஞ்சம் உதவி செஞ்சோம், செஞ்ச பிறகு ரொம்ப நன்றி மறக்க மாட்டேன்லாம் சொன்னாங்க. வீட்டுக்காருடைய செட்டில்மெண்ட்டு பணம், கம்பெனி மூழ்கிடுச்சு, செட்டில்மெண்ட்டு பணம் வரலை, திடீர்னு பார்த்தா ஜெபிச்சு 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 1.5 லட்சம் ரிலீஸ் ஆயிடுச்சு. உடனே என்ன பண்ணாங்க, என்ன பண்ணணும், ஐயா நீங்கள் உதவி செஞ்சீங்க ரொம்ப நன்றி அப்படின்னு, 2 செல்ஃபோன் வாங்கினாங்க, 1 லேண்ட்லைன் ஃபோன் வாங்கினாங்க, 1 கம்ப்யூட்டர் வாங்கினாங்க. இது தேவையா? இப்போ தெரியும் ஏன் அப்படி வாங்கினாங்க, ஏன்னா பணம் அந்த மட்டமான லிஸ்ட்ல இல்லை, அது மேலே இருக்கு. ஆண்டவருக்கே தெரியும், இப்போ நான் பணத்தை கொடுத்தா வீடு வீடாக கம்ப்யூட்டர் தான் இருக்கும், வீடு வீடாக சிடியாக இருக்கும், வீடு வீடாக ஹோம் தியேட்டராக இருக்கும், அதனால பூட்டி வச்சுட்டார். மற்ற நமக்கு வர வேண்டிய பணத்தை மட்டும் கடனாக இருந்தாலும் பரவாயில்ல, உன்னுடைய மனசு மாறட்டும் ஃபர்ஸ்ட், உன்னுடைய ஆசை மாறட்டும், அந்த பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு அது நீங்கட்டும், உன்னுடைய இருதயம் சரியான ஒரு பக்குவத்துக்குள்ளே வரட்டும், பணம் சரியான ஸ்தானத்தில் இருக்கணும், அப்புறம் நான் கொடுப்பேன், கலஞ்சங்களை திறப்பேன். அப்போது மற்றவர்களுடைய கையில் நம்ம பணம் இருக்குது, அது ஏற்ற நேரத்தில் வரும். எழுப்புதல் ஒன்று வரப்போகுது சீக்கிரமாக, யார் யார் கர்த்தரை உண்மையாக நம்புகிறாங்களோ அவங்களுடைய கடனெல்லாம் தீர்க்கக்கூடிய பெரிய எழுப்புதல் வரப்போகுது. அந்த எழுப்புதலில் உங்களுடைய கடனெல்லாம் தீரும். ஆனால் அதுக்கு முன்னாடி கர்த்தர் என்னெல்லாம் ஆவிக்குரிய விதத்தில் பணத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை கொடுக்க வேண்டுமோ அந்த ஸ்தானத்துக்கு நம்ம எழுப்புதலுக்கு முன்னாடி வந்திருக்கணும், இல்லைனா பணம் கிடைக்காது. நம்ம கியூவில் நின்று கவர்மெண்ட் கொடுக்கலாம், ஒரு ஆளுக்கும் ஹவுசிங் லோன் 20,000 ரூபாய், ஆனால் உங்கள் இருதயம் எப்படி, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க, ஆண்டர் கொடுக்க மாட்டார் அப்படி, இருதயம் எப்படின்னு பார்ப்பார், அப்புறம் தான் கொடுப்பார். அதனால் நம்முடைய இருதயத்தை நம்ம ஆயத்தப்படுத்தினால் கர்த்தர் களஞ்சியங்களை திறப்பார். ஏசையா 60:6, முதல் 2 வசனங்கள் வாசி.
எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் புகுதித்தது இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் இருள் பூமியை மூடும் காரிருள் ஜனங்களை மூடும் இது என்ன அது உபதேசத்தின்படி சொல்லுங்க இது என்னது சொல்லுங்க சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு தெரியுமா இருள் காரிருள் அப்படின்னா என்ன உபதேசத்தின்படி உபத்திரவ காலம் மகா உபத்திரவ காலம் இருள் பூமியை மூட போகுது அந்தி கிறிஸ்து இந்த பூமியை ஆளுகை செய்ய போகிறான் காரிருள் மகா உபத்திரவ காலம் முதல் 3.5 வருஷம் 2வது 3.5 வருஷம் இப்படி பூமியை ஒரு இருளும் காரிருளும் மூட போகும்போ அந்த நாட்களில் நீ எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் இயேசு வருவதற்கு முன்பாக அந்த இருளும் காரிருளும் பூமியை மூடுவதற்கு முன்பாக ஒரு பெரிய செழிப்பின் காலம் சபைக்கு வரப்போகிறது சபை அந்தகாரத்தில் இருக்காது சபை எழும்பி பிரகாசிக்க போகிறது அந்த நேரத்தில் புறஜாதியார் அந்த வெளிச்சத்திற்கு வருவார்கள் மறுபடியும் 3வது வசனம் உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் சபையே நீ எழும்பி பிரகாசி உன் ஒளிக்கு ராஜாக்களும் ஜாதிகளும் வரப்போகிறார்கள் அதுல பல ஆசீர்வாதங்கள் உண்டு அதில் ஒரு ஆசீர்வாதம் 6வது வசனத்தில் வாசிப்போம் ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் ஏப்பா தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும் சேபாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள் இது என்ன அர்த்தம் இந்த மீதியான் சேபா என்று சொல்வது அது முகமதிய நாடுகள் இப்ப நிறைய முகமதிய நாடுகள் கடைசியில ரட்சிக்கப்பட போகுது நாடுகளாக ரட்சிக்கப்பட போறாங்க கர்த்தர் எல்லா திரைகளை அந்த எல்லா கட்டுகளை உடைச்சு அல்ல கிறிஸ்துவ நாடா மாற்ற போறாங்க அப்போ நிறைய பணம் இருக்கு வளைகுடா பகுதியில் அவங்க என்ன பண்ணுவாங்க கர்த்தருக்கு அள்ளி கொடுப்பாங்க பொண்ணை கொடுப்பாங்கன்றிருக்கு கர்த்தருக்கு அள்ளி அள்ளி கொடுக்கும்போது எல்லா ஏழை மக்களுக்கும் அதுக்கு பங்கிடப்படும் ஆனால் உண்மையாக யார் யார் கர்த்தரை தேடுகிறார்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கும் ஆண்டவருக்கு தெரியும் யாருக்கு கொடுக்கணும் ஆண்டவரே சீக்கிரம் எழுப்புதல் வரட்டும் ஆண்டவரே எனக்கும் கொஞ்சம் பொண்ணு வேணும்னு ஜெபிக்காதீங்க என் இருதயத்தை மாறும் ஆண்டவரே அப்படி ஜெபம் பண்ணுங்க இந்த பொன்னாசையிலேயே எழுப்புதலுக்காக ஜெபிக்கலாம் நம்ம அது தப்பது அதனால ஆண்டவர் கிரியை செய்வார் நான் இதை பற்றி இன்னும் அதிகமாக சொல்லலான்னு டைம் ஆயிடுச்சு முஸ்லிம்ஸ் மத்தியில் ரகசியமாக பெரிய பெரிய காரியங்கள் நடந்துட்டு இருக்கு உண்மையாக சொல்ல போனால் ஒரு ஒரு கவர்மெண்ட் இன்றைக்கு வளைகுடா பகுதியில் ஒரு கவர்மெண்ட்டு எந்த முஸ்லீம் வேணாலும் எந்த மார்க்கத்துக்கு திரும்பலாம் உங்களுக்கு சுயாதீனம் கொடுக்கப்படுதுன்னு சொன்னால் இன்னைக்கு நைட்டே 1000கணக்கான முஸ்லீம் கிறிஸ்டினா மாறுவாங்க அப்படி நிலைமையில் இருக்கிறாங்க வற்புறுத்தப்பட்டவர்களாக மாறினால் தலை போகும் என்கிற பயத்தில் நிறைய பேர் அப்படியே முஸ்லீமாக இருக்கிறாங்க இதுதான் உண்மை அங்கே போய் ஊழியம் செய்கிற மிஷினரி மாதிரி சொன்ன காரியம் அது சரி அடுத்த விஷயம் 6வது காரியம் 13வது வசனம் லூக்கா 16:13 எந்த ஊழியக்காரனும் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான் அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான் ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது ஒன்று பணத்தை கொண்டு தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் இல்லை என்றால் தேவனை கொண்டு பணத்திற்கு ஊழியம் செய்ய வேண்டும் ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியுதா பணத்தை கொண்டு தேவனுக்கு ஊழியம் செய்யலாம் ஆண்டவரே நீர் இவ்வளவாக எனக்கு ஒரு தொகையை தந்திருக்கிறீர் உமக்கு நன்றி ஆனால் இது என்னுடைய பணம் அல்ல இது நீர் தந்த பணம் உம்முடைய சித்தத்தின்படி நான் இதை வைத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்னோடு பேசும் ஆண்டவரே என்னுடைய சுய இச்சையின்படி இங்கே நிலம் வாங்கலாம் அதே செய்யலாம் இதே செய்யலாம் என்று நான் பிளான் போடக்கூடாது உம்முடைய சித்தத்தின்படி எல்லாம் நடக்கட்டும் அப்படி என்று சொல்லி ஒப்படைத்தால் கர்த்தர் சொல்லுவார் இப்படி செய் அப்படி செய் அப்படி செய்யும் போது அது ஊழியமாக மாறிவிடும் கர்த்தர் பணத்தை கொண்டு தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம் அதில் அதற்கு பரலோகத்தில் பிரதிபலன் உண்டு ஆனால் மறுபக்கத்தில் தேவனை கொண்டு பணத்துக்கும் ஊழியம் செய்யலாம் எப்படி ஆண்டவரே இன்னொரு 2 லட்சம் வரணும் எனக்கு அந்த லேண்ட் இன்னும் வாங்கணும் இன்னும் 2 லட்சம் வரல எனக்கு 2 லட்சம் தாரோம் அதனால் ஆண்டவரே நீர் தேவன் இல்லை நீர் மந்திரவாதி எனக்கு 2 லட்சம் தான் தேவன் அது கிடைச்சா நான் அதே வணங்குவேன் ஆனால் அது வரணும் இல்லை அதுக்கு எனக்கு ஒரு மந்திரவாதி தேவை நீர் தான் என் மந்திரவாதி ஆண்டவர் எப்படியாவது கொடுக்கும்
இப்படிதான் நம்முடைய இருதயம் சொல்லிட்டு இருக்கு. அப்போ நமக்கு பணம் தேவன் ஆயிடுச்சுன்னா தேவனை பணத்துக்காக யூஸ் பண்ணுவோம். ஆண்டவரே இது வேணும் அது வேணும், இது தாரும் எப்படி அது தாரும், இதுக்கு ஃபாஸ்டிங் எடுத்துட்டு இருப்போம், இதுக்கு இருமுள் இருப்போம், 24 மணி நேரம் ஜப சங்கிலியில உட்காந்துட்டு இருப்போம். அன்னைக்கு ஒரு பாயிண்ட், 24 மணி நேரம் ஜப சங்கிலியில, வீட்டில் பாத்ரூம் கட்டணும் ஜபம் பண்ணணும். இதுக்காக 24 மணி நேரம் ஜப சங்கிலியை கட்டினாங்க. வீட்டில் பாத்ரூம் கட்டுறதுக்கு வேற விஷயம் இல்லை, இது ஆண்டர் கட்டித்தர மாட்டாரு, இதுதான் பாரமா, லேட்டஸ்ட் பாரம், இயேசு வர போறாரு, பாத்ரூம் கட்டணும், அப்போ வீடு கட்டணும், நிலம் வாங்கணும், இது செய்யணும், இது இதெல்லாம் குப்பை பிரியமானவர்களே. இதெல்லாம் ஆண்டவர் கேட்காமல தரக்கூடிய காரியங்கள். இதுக்கு போய் நம்ம வந்து ஜெபிச்சுட்டு இருந்தா ஆண்டவரை மட்டமானவரா மாறிடும். நீங்களும் யோசிச்சு பாருங்க, அப்பா அம்மா ஃபீஸ் தராம உங்க பிள்ளை பக்கத்து வீட்டில் போய் ஒரு 1000 ரூபாய் கொடுங்க ஃபீஸ் கட்டணும்னு சொன்னா அந்த பிள்ளை உங்க பேரை கெடுக்கல, பெற்றோருடைய பேரை கெடுக்கல, நீ என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல, பக்கத்து வீட்டில் போய் 1000 ரூபாய் நீ கேட்டா என்ன என்ன நினைப்பாங்க, அப்பா தர்றதில்ல கஞ்சத்தனம் பண்றாரு. இது போல ஏசப்பா எனக்கு 2 லட்சம் வரும், எனக்கு 3 லட்சம் வரும், தாரும் தாரும் சொல்லி கேட்டா ஆண்டருடைய பேரை கேவலப்படுத்துறோம். அவரே சொல்றார், நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக தர நான் வல்லவனாக இருக்கிறேன், நீ முதலாவது என்னுடைய ராஜ்யத்தை தேடி இவைகளை நான் கூட தருவேன், நீ மேலானவைகளே நாடு என்று சொல்லாமல் மேலானவைகளையே நாடு என்று சொல்லுகிறார். அப்படின்னு என்ன அர்த்தம், மேலானவைகளையே நாடு அப்படின்னா என்ன அர்த்தம், வாசிங்க கொலோசியர் 3:2. பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள், மேலானவைகளையே நாடுங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க, வேற வார்த்தையில சொல்லுங்க. எல்லாத்துக்கும் ஊமையாவே இருக்கிறீங்க, மேலானவைகளையே நாடுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், பரலோக காரியத்தை நாடுங்கள். அது மாத்திரம் இல்லை, கரெக்டா சொல்லுங்க, மேலானவைகளை நாடுங்கள் அப்படின்னா பரலோக காரியத்தை நாடுங்கள், மேலானவைகளையே நாடுங்கள்னு சொன்னா அது மட்டும்தான் நாடணும். அப்படின்னா காசு கேட்கலாம் ஆண்டவர்கிட்ட, அது மேலானவைகளா, பரலோகத்தில் 2 லட்சம் 3 லட்சம் பேச்சு இருக்கா, அது கீழானவைகள், அதை நாடக்கூடாது, அதான் அர்த்தம் மேலானவைகளையே. அப்போ ஆண்டவர் இதெல்லாம் நீ ஜெபிக்காத, ஒரு 2 சோத்திரம் பாயிண்ட் சொல்லிட்டு விட்டுரு, நான் பார்த்துடுறேன் அதை, இதை பற்றி பாரமா நீ பாரமா வைக்காத, இதான் ரகசியமே. நீங்க இதெல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க மைண்ட்ல வச்சுட்டு, கண்டிப்பா இனிமே உங்களுடைய பூமிக்குரிய காரியத்துக்கெல்லாம் நீங்க ஜெபம் பண்ணாமலே இருங்க. ஒரு 2 நாள் சும்மா சோத்திர 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 சோத்திரன்னு விட்டுட்டு ஆண்டுடைய ராஜ்யத்தை தேடுங்க. ஆண்டவரே நான் பரிசுத்தமா மாறணும், நான் இயேசுடைய வருகையில நான் போகணும், இந்த ஆத்மா கைவிடப்படக்கூடாது, இதுக்கு நான் என்ன பண்ணணும், ஆண்டவர் நான் எப்படி ஜெபிக்கணும், எப்படி ஊழியம் பண்ணணும், இதுக்கெல்லாம் எனக்கு சொல்லித்தாரும், இப்படி ஜெபம் பண்ணி பாருங்க, அள்ளி தருவார், இதான் ரகசியம். அதனால நாம் தேவனை கொண்டு பணத்தை சேவிக்க கூடாது, பணத்தை கொண்டு தேவனை சேவிக்க வேண்டும். இதுதான் 6வது விஷயம். அடுத்தது 7வது காரியம், மத்தேயு 6:20. மத்தேயு 6:20. பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. அப்போ பரலோகத்தில் உங்களுடைய பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். உண்மையான விதத்தில் பணத்தை நாம் பாவித்தால், பணத்தை செலவு பண்ணினால், இந்த பணமே பரலோகத்தில் பொக்கிஷமாக மாறுவதற்கு, நிலையான பொக்கிஷமாக மாறுவதற்கு வாய்ப்புண்டு. இந்த அழிஞ்சு போற பணம் தான், இது மட்டமானது, கீழ்த்தரமானது, கொஞ்சமானது, சிறிதானது. ஆனால் இந்த கொஞ்சத்தை கொண்டு ஞானமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செலவு பண்ணினால், வெளிப்பாடோடு செலவு பண்ணினால், ஆசைப்படாமல் செலவு பண்ணினால், கர்த்தருடைய ஆலோசனையின்படி செலவு பண்ணினால், இந்த பணம் பரலோகத்தில் நிலையான ஒரு சொத்தாக மாறும். இந்த பூமியில எதெல்லாம் பரலோகத்தை நினைச்சு நம்ம சேரோமோ அதெல்லாம் பரலோகத்தில் மகிமையா மாறும், அதுக்கப்புறம் யாரும் அழிக்க முடியாது. இப்போ பரலோகத்தில் கர்த்தருக்காக நாம் என்னெல்லாம் செய்திருக்கிறோமோ, கர்த்தருக்காக நான் என்னெல்லாம் செலவு பண்ணியிருக்கிறோமோ, கர்த்துடைய பேரில் நாம் என்னெல்லாம் செய்திருக்கிறோமோ, அதெல்லாம் பரலோகத்தில் மகிமையாக மாறும். இதில் நான் உங்களுக்கு ரகசியம் சொல்லித்தரேன், உங்கள் குடும்பத்தையே கவனிக்காமல், உங்கள் மனைவி பிள்ளைங்களுக்கு காசு கொடுக்காம,
எல்லாத்தையும் அடுத்து பக்கத்து வீட்டில் கொடுங்க, பரலோகத்தில் நல்ல சொத்து கிடைக்கும், உங்கள் மனைவி பிள்ளைங்களை சாவட்டும் அப்படின்னு சொல்லலை. இதில் ஒரு ஞானம் இருக்குது. ஒரு நாள் என்னுடைய தாயார் இப்படி ஒரு பொருத்தனை பண்ணினாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஆண்டவரே இனிமேல் எல்லா காரியங்களிலும் முதலிடம் உமக்கு தான் ஆண்டவரே அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்ணாங்க. உமக்கு தான் முதலிடம் அப்படின்னு பொருத்தனை பண்ணாங்க. அடுத்த வாரம் எனக்கு 6 வயசு, என் தம்பிக்கு 3 வயசு, அப்படி சின்ன சின்ன பிள்ளைங்க ரெண்டு பேரும் ஒரே டைமில் சிக் ஆகிட்டோம். பைபிள் ஸ்டடி வருது அன்னைக்கு. இப்போ என்ன பொருத்தனை பண்ணாங்க, ஆண்டவர் உமக்கு தான் முதலிடம், அப்போ எங்கே வரணும் அவங்க? ரெண்டு சிக்கான பிள்ளைங்களை விட்டு பைபிள் ஸ்டடிக்கு வரணும். இப்போ என்ன செய்யறது, ரெண்டு வியாதியான பிள்ளைங்களை வீட்டில் விட்டுட்டு பைபிள் ஸ்டடிக்கு வர்றது கொடுமையாக, அது அப்படி தான் செய்யணுமா? பொருத்தனை பண்ணியாச்சு, வீட்டில் விற்று செத்தாலும் பரவாயில்ல, வீட்டில் இருந்துட்டு பைபிள் ஸ்டடிக்கு வரணும், என்ன செய்யலாம்? அவங்க தவிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ எப்படி பிள்ளைகளை விட்டுட்டு நான் இங்கே வரவா, இல்லைன்னா பைபிள் ஸ்டடி விட்டுட்டு பிள்ளைகளை கவனிக்குவேன், நான் முதலிட ஆண்டவருக்குன்னு தானே சொன்னேன். அப்போ ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு கொடுத்தார். இது யாருடைய பிள்ளைகள்? ஏ உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர். இப்போது நீ கவனிக்க போகிறது யாருடைய பிள்ளைகளை கவனிக்க போகிற? உம்முடைய பிள்ளைகளை கவனிக்க போகிறான். அப்படி கவனி. இது உன்னுடைய பிள்ளைகளை கவனித்தா அது உன் காரியம், இது என்னுடைய பிள்ளைகளை கவனித்தா நீ செய்கிறது ஊழியம். அப்போது பைபிள் ஸ்டடிக்கே போகாமல் ஆண்டவருக்கே முதலிடம் கொடுத்து அந்த என்னையும் தம்பியும் அவங்களுடைய தாயாருடைய பிள்ளைகளாக கவனிக்காமல் ஆண்டவருடைய பிள்ளைகளாக கவனித்து ஒரு ஊழியமாக மாற்றிட்டார். இதே போல நம்ம வேலைக்கு போகிறல சம்பாதிக்கிறதுக்கு, இதை சுயநலமாக என் மனைவி பிள்ளைங்க என் வீட்டை கவனிக்கும் அப்படின்னு போகாதீங்க. கர்த்தர் எனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கிறார், அந்த குடும்பத்தை கவனிக்கிறதுக்கு எனக்கு ஒரு பொறுப்பு உண்டு, அதனால நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு ஆண்டவருடைய குடும்பத்தை கவனிக்கிற ஒரு காரியமாக செஞ்சால் அதே தொழில் ஊழியமாக மாறிடும். அப்போ ஆசை வருமா, இன்னும் கொஞ்சம் வாங்கணும், இன்னும் கொஞ்சம் வேணும், அந்த அந்த போனஸ் இன்னும் வரல, அந்த ப்ரொமோஷனே வரமாட்டேங்குது, கொஞ்சம் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுங்கள் பிரதர், இதெல்லாம் தேவையில்ல, அது வந்தால் வரட்டும். கர்த்தருடைய குடும்பத்தை கவனிக்கிறதுக்கு கர்த்தர் தான் பொறுப்பு, எனக்கு ப்ரமோஷன் வந்தான்னா வராட்டேன்னா. அதனால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையை ஒரு ஊழியமாகவே மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் பணத்திற்கு நம்முடைய பொக்கிஷம் இருதயம் பரலோகத்தில் இருக்கணும். நான் பணத்துக்காக வரல ஆண்டவரே, என் நானும் என் குடும்பமும் சபையாரும் எல்லாரும் இயேசு வருகைக்கு ஆயத்தப்படணும், என் குடும்பத்தை கவனிக்கிறதுக்கு நீ ஒரு பொறுப்பை தந்திருக்கிறேன், இந்த குடும்பம் இயேசு வருகைக்கு ஆயத்தப்படுற வரைக்கும் இந்த பூமியில் இருக்கணும், அதற்காக கொஞ்சம் பணம் வேணும், அதற்காக நான் வேலைக்கு போகிறேன். இந்த தரிசனத்தோடு தான் நம்ம வேலை செய்யணும். அதனால் நம்முடைய பொக்கிஷம் பரலோகத்தில் இருக்க வேண்டும். எத்தனை விஷயம் ஆயிடுச்சு? இப்போ அடுத்த விஷயம், 7 விஷயம். 6:21, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே இருதயம் இருக்கும். இப்படி நம்ம பணத்தை ஞானமாக செலவு பண்ணி, இது மட்டமானது ஆண்டவரே, இதை நான் செலவு பண்ண பரலோகத்தில் பொக்கிஷம் சேகரிக்கப்பட வேண்டும் என்று அந்த வெளிப்பாடோடு நாம் கிரியை செய்தால், நம்முடைய அன்றாட வாழ்க்கையே கர்த்தர் எனக்கு தந்த குடும்பத்தை, கர்த்தருடைய குடும்பத்தை, கர்த்தருடைய பிள்ளைகளை, என் மனைவி பிள்ளைகளாகிய கர்த்தருடைய பிள்ளைகளை கவனிக்க எனக்கு ஒரு பொறுப்பு உண்டு என்று அந்த கண்ணோட்டத்தின்படி நாம் வேலையை ஊழியமாக மாற்றினால், அப்போ நம்முடைய பொக்கிஷம் பரலோகத்தில் சேர்க்கப்படும். அப்போ இருதயம் எங்கே இருக்கும்? பரலோகத்தில் இருக்கும். அப்போ இயேசு வரும்போது நான் போகணும், எனக்கு அங்கே மகிமை இருக்குது, நான் அதை போய் அடையணும், இப்படி தான் நம்ம இருதயம் அங்கே இருக்கும். ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாக என்னுடைய தாயார், தகப்பனார், அப்புறம் சொந்தக்காரர் 2-3 பேரெல்லாம் ஒன்றுக்கு பின் ஒன்றாக வேகமாக மரித்து விட்டார்கள். அப்போ பாஸ்டர் டியூ தாமஸ் சொன்னார்னு நினைக்கிறேன், அவர் ஃபோன் பண்ணி சொன்னார், பாருங்கள் உங்கள் ஊர்னா என்ன ஊர், ஊருக்கு போகிறேன், சொந்தக்காரர் இருக்கிறது தான் ஊர், சொந்தக்காரர் இருக்கிற இடம் தான் ஊர், இப்போ சொந்தக்காரெல்லாம் பரலோகத்தில் இருக்கிறாங்க, அப்போ ஊர் எது? பரலோகம். இது போல் நம்முடைய பொக்கிஷம் எல்லாம் பரலோகத்தில் இருந்தால் நம்முடைய இருதயம் அங்கே தான் இருக்கும், சீக்கிரம் அங்கே போகணும், அந்த சிந்து உருவாகும். இல்லை
இங்கேயே நிறைய பொக்கிஷம் இருக்கு. 5 கோடி ஒரு இடத்துல ஒரு சொத்து, இன்னொரு 5 கோடி இன்னொரு இடத்துல சொத்து, பேங்க்ல ஒரு 75 லட்சம். இயேசு சீக்கிரமா வரப்போறார் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த 5 கோடி அப்படின்னு நமக்கு வேற சத்தம் கேட்கும், அப்போ கைவிடப்பட வேண்டும். அது ஒரு ஒரு நொடிதான், போனா போனது, கைவிடப்பட்டா கைவிடப்பட்டாச்சு, அவ்வளவு. செகண்ட் சான்ஸ், ரெண்டாவது சான்ஸ் கிடையாது. ஆண்டவரே ஆண்டவரே திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆண்டவரே அப்படின்னு சொல்ல முடியுமா? திருப்பி வரணும் இன்னொரு தடவை நமக்காக. அட்ஜஸ்ட்மெண்ட்டே கிடையாது, இப்போவே எச்சரிக்கிறார். அந்த ஆசையெல்லாம் போகணும், நீங்கணும். இருதயம் பூமியில் இருக்கக்கூடாது, பரலோகத்தில் இருக்கணும். லோத் மனைவி போல பின்னாடி பார்க்கக்கூடாது, ஓடினது ஓடணும். போன நைட் ப்ரேயரில் தானே கேட்டேன், சொந்த வீடு உள்ளவங்கெல்லாம் கை தூக்குங்க அப்படின்னு. சொந்த வீடு உள்ளவங்கெல்லாம் கை தூக்குங்க. எனக்கு சொந்த வீடு இருக்குன்னு சொல்கிறவங்க சிஸ்டர்ஸ் கை தூங்க. மற்றவங்க எல்லாம் வாடகை வீடா? இப்போ ஆச்சரியந்தான். சரி, விட்டுட்டு போகிறதுக்கு ரெடியா? இயேசு வரும்போது வீடெல்லாம் போகாது, மேலே சொத்து, பேங்க், பணம், வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போனோம். ரெடியா? ஆயத்தமா? கவர்மெண்ட் எடுத்துருவாங்க பரவாயில்லையா? இப்போ ரெடி பண்ணிக்கோங்க. ஐயோ ஆண்டவரே எப்படி ஆண்டவரே அப்படின்லாம் யோசிக்கவே கூடாது. மைண்டில் வந்தாலும் கைவிடப்பட்டுருவீங்க. இதுக்கு இப்படி தான் நம்ம வாழ்ந்து வரணும். இப்படிதான் நம்முடைய இருதயம் பரலோகத்தில் இருக்க வேண்டும். 8வது காரியம். 9வது, 1 தீமோத்தேயு 6:7. உலகத்தை நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்று கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உலகத்துக்கு வரும்போது எவ்வளவு கொண்டு வந்த சொத்து? ஆண்டவர் பாக்கெட்ல ஏதாவது 50 ரூபாய், 50,000 ரூபாய், 50 லட்சம் ரூபாய் அதை கொடுத்து தான் கொண்டு வந்தாரா? வரும்போது நிர்வாணிகளாக வந்தோம், போகும்போது நிர்வாணியாக போக போகிறோம். ஒன்றும் கொண்டு வந்தது இல்லை, ஒன்றும் கொண்டு போக போகிறது இல்லை. அதனால அடுத்த அப்படி வாசிங்க, 17வது வசனம் வாசிங்க. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்துள்ளவர்களாக இராமலும், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற. இருமாப்பா இருக்கக்கூடாது, பெருமையா இருக்கக்கூடாது. எனக்கு இப்போ ஒரு 50 லட்சம் இருக்கு தெரியுமா, எவ்வளவு பணம் இருக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம மைண்ட்ல வரக்கூடாது. பயம், இருமாப்ப தேவ பயம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். வரும்போது ஒன்றுமே கொண்டு வரவில்லை, போகும்போது ஒன்றுமே கொண்டு போக போகிறதும் இல்லை. இது அதனால இது தற்காலிகமான பணம். இங்க இருக்கிற கொஞ்ச காலத்துல, கொஞ்ச நாள் தான் நம்ம கூட இருக்க போகிறது. அதுக்கு பேர் வந்து நிலையற்ற ஐஸ்வர்யம். 17வது வசனம் வாசிங்க திருப்பியும். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களா இராமலும், நிலையற்ற ஐஸ்வர்யம். பாத்தீங்களா, நிலையற்ற ஐஸ்வர்யம். ஆனா நிறைய பேருக்கு இதுதான் உயிர். தேவனை அறியாதவர்களுக்கு பணம், சொத்து, ஐஸ்வர்யம் சொன்னாதான் அதுதான் உயிரது. அது இருந்தா பேங்க்ல ஒரு கோடி இருந்தா, அப்பா இப்போ யார் என்னை அசைக்க முடியாது? 1 கோடி என் வலது பக்கத்தில் இருக்கிறபடி நான் அசைக்கப்படுவதில்லை. அதான் சங்கீதக்காரர் அப்படிதான் சொன்னார. நம்முடைய வெளிப்பாடு என்ன, எதை சார்ந்து இருக்கிறோம், நம்முடைய அஸ்திபாரம் என்ன, அதை நம்ம நல்லா சிந்திக்கணும். இந்த நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேலே நம்ம வந்து வீடை கட்ட ஆரம்பித்தோன்னா, நம்முடைய வாழ்க்கை கட்ட ஆரம்பித்தோன்னா, ஃபவுண்டேஷனே ஆடும் ஒரு நாள், அஸ்திபாரமே ஆடும். அது நிலையற்றது, அது ஏமாற்றும் ஒரு நாளில். ஒரு வியாதி, டாக்டர் 10 லட்சம் பில்லை கையில் வைப்பார், வியாதியும் போனதில்லை கடனும் ஆயிடுச்சு. ஆண்டவர்கிட்ட போயிருந்தா வியாதியும் வந்திருக்காது. 2 ஊழியக்காரங்க இருந்தாங்க, ஒரு ஊழியக்காரன் படித்தவர், ஒரு ஊழியக்காரன் படிக்காதவர். அப்போது அந்த படித்த ஊழியக்காரனே ஒரு நாள் போலீஸ் பிடிச்சி ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டாங்க, ஒரு நாள் ஸ்டேஷனில் உட்கார வச்சுட்டாங்க. அப்போ அந்த படிக்காத ஊழியக்காரன் அந்த ஸ்டேஷன்லேருந்து அந்த ஊழியக்காரன் வெளியே வந்த பிறகு சொன்னார், உங்களை பிடிச்சிட்டு போனாங்க, உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போனால் கூட உங்களுக்கு பேச தெரியும், என்னை பிடிச்சிட்டு என்னை உள்ளே அனுப்பியிருந்தா எனக்கு பேசக்கூட தெரியும், படிப்பறிவில் ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்போ அந்த படித்த ஊழியக்காரன் சொன்னான், அப்படி இல்லை, என்ன நான் ஸ்டேஷனுக்கு போனேன், நீங்கள் இந்த இடத்துல ஊழியம் செஞ்சுருந்தீங்களா, நீங்கள் ஸ்டேஷனுக்கே போயிருக்க மாட்டீங்க, ஏன்னா நீங்கள் ஜப வீரன். அதுபோல் நம்ம வந்து பணத்தை இருக்கிறதுனால நிறைய சாதிச்சிடலாம், யோசிக்கலாம், திடீர்னு அங்கே ஒரு செலவு வரும், அங்கே ஒரு செலவு வரும், அப்புறம் எல்லாம் போயிடும்.
என்னோட தகப்பனார் ஆதியில ஒரு நாஸ்திகனாக இருந்தார், கடவுள் மேல நம்பிக்கை இல்லை. திடீர்னு பார்த்தா நான் சொல்றது 1970 அப்போ ஒரு நாளில் 25,000 ரூபாய் சம்பாதிச்சார். பயங்கர பெருமை, ஒரே நாளில் 25,000 ரூபாய் சம்பாத்தி அப்படி. அப்போ என்னுடைய தாயார் சொன்னாங்க, இப்படிலாம் பேசாதீங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் கொடுத்து என்னது கர்த்தரா, நான் சம்பாதிச்ச பணம் கர்த்தர், ஜெபம் ஜெபம் பண்ணம்மா, ஜபத்துக்கெல்லாம் நான் சவாலாக இருப்பேன், நான் சம்பாதிச்ச பணம். ரெண்டு நாளில் ஃபோனாக வந்தது, நீங்கள் எனக்கு இவ்வளோ கொடுக்கணும், அவ்வளோ கொடுக்கணும், இவ்வளோ கொடுக்கணும், அவ்வளோ கொடுக்கணும், 25,000 ரூபாய் 25 ரூபாவாக மாறிடுச்சு. அப்போ தான் முட்டி போட பழகினார். அப்போ தான் கடவுள் யாருன்னு தெரிய வந்தது அவர். இது போல தான் நிலையற்றதான அந்த ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைத்தால் ஒரு நாள் எல்லாம் பறந்து போயிடும். அதனால் நம்பிக்கை வைக்காதீங்க. நம்முடைய சொத்து பரலோகத்தில் இருக்கணும். ஒன்றுமே கொண்டு வரவில்லை, ஒன்றும் கொண்டு போக போகிறதும் இல்லை. இந்த பூமியோடு எல்லாம் முடிவடைய போகிறது. அது 9வது காரியம். கடைசியாக 10வது விஷயம், அதே 1 தீமோத்தேயு 6:6-8. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம் போதும், உண்ணவும் உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவும். அப்போ போதும் என்கிறதான மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். அப்போ உண்மையான ஐஸ்வர்யம் எது என்று சொன்னால், நமக்கே தெரியும் ஒரு மாசத்துக்கு 30,000 ரூபாய் சம்பாதிச்சு வீட்டை சமாளிக்க தெரியாத குடும்பங்களும் உண்டு. ஒரு மாசத்துக்கு 3,000 சம்பாதிச்சு திருப்தியா சந்தோஷமா வாழ்ற குடும்பம் உண்டு. ஆகையால் அமௌண்ட்டு நம்முடைய தொகைக்கு பக்கத்தில் எத்தனை சைஃபர் வருது அதில் விஷயம். நம்முடைய இருதயத்தில் ஆண்டவர் எனக்கு இவ்வளவாய் கொடுத்தார் என்கிறதான திருப்தி தான் விஷயம். என் கூட படித்தவங்கெல்லாம் இப்போ 40,000-50,000 ரூபாய் சம்பாதிக்க, எனக்கு மட்டும் 5,000 தான் கிடைக்குது. கேவலமாக இருக்குங்க இதெல்லாம். இதெல்லாம் யார் பேசுறது? பெருமைக்காரருடைய வார்த்தை அது. கர்த்தர் நமக்கு கொடுக்குற டைமில் கொடுப்பார், அது வரைக்கும் தாழ்மை பழகுவோம். இது கர்த்தர் எனக்கு கொடுத்த வேலையில், கர்த்தர் எனக்கு கொடுத்த சம்பாத்தியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது 2 சைஃபராக இருக்கட்டும், 3 சைஃபராக இருக்கட்டும், 10 சைஃபராக இருக்கட்டும், நம்ம முறுமுறுக்கவே கூடாது. அதனால போதும் என்கிறதான மனது நமக்கு வேண்டும். முதலாவது கர்த்தர் கொடுத்ததில் திருப்தியாக இருக்க பழகணும். இது எந்த மூலைக்கு? இதை வச்சு எப்படி கடன் அடைக்கிறது? இது என்ன வேலை? இதெல்லாம் பெருமைக்காரர் பேசுகிற பாஷை. ஆண்டவரே கொடுத்ததற்கு ஸ்தோத்திரம், இதை நாம் பழகணும். கண்களை மூடுவோம். இத்தனையோ காரியங்களை கேட்டு விட்டோம், ஆனால் ஜீவியம் எப்படி இனிமேல் இருக்க போகிறது? நம்முடைய உயிர் நம்முடைய சொத்தா? எடுக்கிறவர்கள் எடுத்துட்டு போகட்டும், எனக்கு இயேசு வேண்டும், பரலோகம் வேண்டும், எனக்கு அங்கே பொக்கிஷம் வேண்டும் என்கிறதான அந்த இருதயம் நமக்கு வரப்போகிறதா? இருக்கிற கொஞ்சத்தில் நாம் திருப்தியா இருக்க போகிறோமா? இன்னும் வேண்டும் வேண்டும் என்று ஆசைப்பட்டு நஷ்டம் அடைய போகிறோமா? பூமியில் எத்தனையோ, பைபிளில் எத்தனையோ உதாரணங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்படி இருக்கக்கூடாது. பூமியில் பழைய ஏற்பாட்டில் சம்பவித்த எல்லா காரியங்களும் நமக்கு திருஷ்டாந்தமாக எச்சரிக்கையாக கர்த்தர் எழுதியிருக்கிறார். நாம் பண ஆசையுடையவர்களாக மாறக்கூடாது. கர்த்தரையே தேடுகிறவர்களாக, கர்த்தரையே நேசிக்கிறவர்களாக, மேலானவைகளையே நாடக்கூடியவர்களாக கர்த்தர் நம்ம எல்லாரையும் மாற்ற வேண்டும். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். நமக்கு ஒரே ஒரு ஆசை தான் இருக்க வேண்டும். அந்த ஆசையை வேற ஒன்றும் கெடுக்க கூடாது. எனக்கு இயேசுவை பார்க்க வேண்டும். இயேசு வரும்போது அவருடைய வருகையில் காணப்பட வேண்டும். அந்த ஒரே வாஞ்சை நமக்குள் உண்டாக வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஒன்றே என் வாஞ்சை என் பரனே, ஒன்றே என் வாஞ்சை என் பரனே, என்று உமது திருசாயல் காண்பேனோ, என்று உமது திருசாயல் காண்பேனோ, நன்றீரே இயேசுவே அன்பாலே என்னே, நன்றீரே இயேசுவே அன்பாலே என்னே, ஒன்றே என் வாஞ்சை என் பரனே, ஒன்றே
திருசாயல் காண்பேனோ என்று உமது திருசாயல் காண்பேனோ வென்றீரே இயேசுவே அன்பாலே என்னே வென்றீரே இயேசுவே அன்பாலே என்னே ஒன்றே என் பாஞ்சையில் பரலே சடப கரப கலப துடரப சபல பக்ரா உமது திருசாயல் காண்பேனோ என்று உமது Thank you, Lord. We thank you, Jesus. We praise you. We praise you. Thank you, Lord. We praise. We praise. We praise. We praise you. Thank you, Lord. We thank you, Jesus. We praise you. We praise you. We praise you. Kathre in the Veda Padate Asirvatabudyal Kathre Stotripov. Stotram, 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 Stotram. Kandir Jabate Kathre Asirvatikimudyal Stotripov. Stotram, 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 Stotram. லதுதிகன அக்காவுக்கு சுகம் இல்ல, உங்களுக்கு பல்லு வலி இருக்கு. கர்த்தர் அவர்களுக்கு பரிபூர்ண விடுதலை தர முடியாது. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் ஹிம். பிரைஸ் லதுதிகன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். சோம் வெளிப்படுத்தினீர். எங்களுடைய இருதயம் இந்த பூமியின் மேல் பற்றி கொள்ளாதபடிக்கு பரலோக ஆசை உடையவர்களாக, பரலோகத்தையே நாடக்கூடியவர்களாக, ஒரே வாஞ்சையுடையவர்களாக நீர் எங்களை மாற்றும் ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் காவலும் நம்மோடும் உள்ள பரிசுத்தவான்களோடும் கூட